தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் எஸ் வங்கியை அடுத்து அபாய கட்டத்தில் லக்ஷ்மி விலாஸ் வங்கி உண்மை நிலவரம் என்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்க ஒவ்வொரு நபரும் கட்டாயமா இந்த தகவலை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள லக்ஷ்மி விலாஸ் வங்கி இரண்டாயிரத்தி இருநூறு கோடி நிதி திரட்ட அனுமதி வழங்குமாறு ரிசர்வ் வங்கி உதவியை தற்போது நாடியுள்ளது வாராக்கடன் சுமையால் தள்ளாடிய எஸ் வங்கியை ஆர்பிஐ தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டுள்ளதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பணம் எடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது பண உள்ளிட்ட சில வசதிகள் மீண்டும் வழங்கப்பட்டாலும் வாடிக்கையாளர்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் தற்போது தவித்து வருகின்றனர் எஸ் வங்கியின் வாடிக்கையாளர்களின் நிலைமை இது இதேபோன்று லக்ஷ்மி விலாஸ் வங்கியும் நிதி பற்றாக்குறையால் தள்ளாடி வருவதாக தகவல்கள் தற்போது வெளிவந்துள்ளது வங்கிகள் போதுமான மூலதன நிதியை வைத்திருப்பது அவசியம் அப்பொழுதுதான் அது வலிமையான நிதி நிதியில் வலிமையான நிதி நிலையில் உள்ள வங்கியாக கருதப்படும் ரிசர்வ் வங்கி விதிகளின்படி குறைந்தபட்ச மூலதன நிதி என்பது ஒன்பது சதவீதம் இருந்தால்தான் நல்லது ஆனால் லக்ஷ்மி விலாஸ் வங்கியிடம் இந்த நிதி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பரில் ஏழு புள்ளி ஐந்து ஏழு சதவீதமாக இருந்தது கடந்த ஆண்டு டிசம்பர் கணக்கீட்டின்படி இந்த நிதி மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதமாக குறைந்துவிட்டது கடும் நிதி தள்ளாட்டத்தில் உள்ள இந்த வங்கி இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது கோடி நிதி திரட்டியது அதன் பிறகு இந்தியா புல்ஸ் ஹவுசிங் பைனான்ஸுடன் இணைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டது ஆனால் எந்த காரணமும் கூறாமல் ரிசர்வ் வங்கி இதற்கு தடை போட்டுவிட்டது இதுகுறித்து வங்கி வட்டாரத்தைச் சேர்ந்த சிலர் கருத்து தெரிவிக்கையில் லட்சுமி விலாஸ் வங்கியின் நிதி நிலைமை மிக மோசமாகி வருகிறது நிகர வாராக்கடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது கடந்த ஆண்டு டிசம்பரில் இது இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாக அதிகரித்து விட்டது நிகர வாராக்கடன் சதவீதமும் ஏழு புள்ளி அறுபத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து ஒன்பது புள்ளி எண்பத்தி ஒரு சதவீதமாக உயர்ந்துவிட்டது சொத்து மூலமாக கிடைக்கும் வருவாய் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்துவிட்டது இது கடந்த ஆண்டு டிசம்பரில் நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக சரிந்தது நிகர இழப்பு கடந்த டிசம்பர் மாதத்தின்படி முன்னூறு கோடிக்கு மேலாக இருக்கும் என்கிறார்கள் இதனால் வங்கியின் நிதிநிலையை பெருக்கி காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் தற்போது உருவாகி உள்ளது இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸுடன் இணைக்கும் முயற்சி ரிசர்வ் வங்கியால் தடை செய்யப்பட்டு விட்டதால் சரியான தகுதி படைத்த முதலீட்டாளரை தேர்வு செய்வதற்கு ரிசர்வ் வங்கி உதவியை நாடியுள்ளது யார் பணம் கொடுத்தாலும் அவர்களிடம் வங்கியை ஒப்படைத்து விடலாம் என்ற முடிவுக்கே வங்கி நிர்வாகம் ஏறக்குறைய வந்துவிட்டது என்றே சொல்லலாம் சில வங்கியாளர்கள் ஏற்கனவே அமெரிக்காவை சேர்ந்த டில்டன் பார்க் கேபிட்டல் நிறுவனம் லட்சுமி விலாஸ் வங்கியை வாங்க முடிவு செய்திருந்ததாகவும் இது தொடர்பாக ரிசர்வ் வங்கியை அணுகிய இந்த நிறுவனம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது ஆனால் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை மேலும் டெமாசெக் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் லட்சுமி விலாஸ் வங்கியில் உள்ள ஐம்பத்தி ஒரு சதவீத பங்குகளை வாங்கி முழுமையாக நிர்வாகத்தை கைப்பற்ற திட்டமிட்டது வங்கி நிர்வாகத்தையும் இது தொடர்பாக அணுகியது இதேபோல் சிங்கப்பூரை சேர்ந்த டிபிஎஸ் வங்கியும் லக்ஷ்மி விலாஸ் வங்கியை வாங்க விருப்பம் தெரிவித்தது ஆனால் எந்த பேச்சுவார்த்தையும் முடிவுக்கு வரவில்லை இந்த சூழ்நிலையில்தான் வங்கியின் மூலதன நிதியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ள திட்டமிட்டுள்ள லக்ஷ்மி விலாஸ் வங்கி ரிசர்வ் வங்கியின் உதவியை தற்போது நாடியுள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடம் பங்கு விற்பனை செய்து இருநூத்தி ஐம்பது மில்லியன் டாலர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி முதல் முன்னூறு மில்லியன் டாலர் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி வரை நிதி திரட்ட திட்டமிட்டுள்ளது அப்பொழுதுதான் நிதியிருப்பு போதுமான அளவுக்கு இந்த வங்கிக்கு கிடைக்கும் இதற்காக நாற்பத்தி ஒன்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் வரையிலான பங்குகளை விற்பது அவசியம் நாற்பத்தி ஒன்பது சதவீத பங்குகள் விற்க ரிசர்வ் வங்கியிடம் முன் அனுமதி தேவையில்லை அதற்கு மேலான பங்குகளை விற்க நிதி திரட்ட ரிசர்வ் வங்கியின் அனுமதி தேவை ஏற்கனவே பங்கு விற்பனை மற்றும் பிற நிதி நிறுவனங்கள் வங்கிகளுடன் இணைப்பு முயற்சி தடைபட்டு விட்டதால் ரிசர்வ் வங்கி உதவியை இந்த வங்கி தற்போது நாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே வாராக்கடன் உள்ளிட்ட பிரச்சனைகளால் எஸ் வங்கி திவால் நிலைக்கே தற்போது சென்றுவிட்டது விட்டது லக்ஷ்மி விலாஸ் வங்கி குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகி உள்ளதால் அதே போன்ற நிலைமை இந்த வங்கிக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் தற்போது நிலவுகிறது இதனால் பலர் தங்கள் டெபாசிட்டுகளை எடுக்க திட்டமிட்டு வருகின்றனர் மோசமான நஷ்டம் நிதி இழப்பு தமிழகத்தை சேர்ந்த ஒரு வங்கிக்கு ஏற்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சி அலைகளை உண்டாக்கியுள்ளது வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது சதவீதம் போதுமான மூலதன இருப்பு வைத்திருப்பது அவசியம் ஆனால் கடந்த டிசம்பர் நிலவரப்படி லட்சுமி விலாஸ் வங்கியின் போதுமான மூலதன இறப்பு இருப்பு விகிதம் மூன்று புள்ளி நான்கு ஆறு சதவீதம் மட்டுமே மொத்த வாராக்கடன் இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு ஏழு சதவீதமாகவும் நிகர வாராக்கடன் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று சதவீதமாகவும் உள்ளது சொத்து வருவாயும் குறைந்துவிட்டது வாராக்கடன் அதிகரிப்பு வருவாய் குறைவு இந்த இரு காரணங்களால் கடந்த டிசம்பர் மாதத்தில் இந்த வங்கிக்கு ஏற்பட்ட இழப்பு மட்டும் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து கோடிகள் ஏற்கனவே சில நிறுவனங்கள் இந்த வங்கி பங்குகளை வாங்க முயற்சிக்கு ரிசர்வ் வங்கியால் முட்டுக்கட்டை போடப்பட்டுவிட்டது தற்போது ரிசர்வ் வங்கி உதவினால் மட்டுமே இந்த வங்கியின் நிலைமை சீராகும் என்பதே நிதர்சனம் இந்த வங்கியின் பங்கு மதிப்பு அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலையில் நூற்றி எண்பத்தெட்டு புள்ளி முப்பது பைசாவாக இருந்தது இது தற்போது பதினான்கு ரூபாய்க்கும் கீழே சரிந்துவிட்டது லக்ஷ்மி விலாஸ் வங்கி வாடிக்கையாளர்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதே நல்லது வங்கியின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணியுங்கள் உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவலையும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்